நமக்கு இங்கே கொடுத்துருக்க கணக்கு விகிதப்படுத்தி சுருக்குக. மற்ற கணக்குகள் மாதிரியே இந்த கணக்கையும் நம்ம வேறு வேறு வழியில் சுருக்கலாம். எப்படின்னா, முதல்ல சுருக்கிட்டு அப்புறம் விகிதப்படுத்திட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சுருக்கி எழுதலாம். இல்லைன்னா முதல்ல விகிதப்படுத்திட்டு அப்புறமேட்டு சுருக்கி எழுதலாம். இப்போது முதல்ல சொன்ன வழியில் இந்த கணக்கை செஞ்சு பார்க்கலாமா? இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விகிதப்படுத்துறதுனா என்னன்னு பார்க்கலாம். விகிதப்படுத்துறதுனா என்ன? பகுதியில் இருக்க இந்த வர்க்கமூல உறுப்பை வர்க்கமூலத்தில் இல்லாத மாதிரியாக இதை மாற்றி எழுதணும். இது வேறு மாதிரி சொல்லணும்னா, இந்த பகுதியில் இருக்க இந்த வர்க்கமூல உறுப்பை விகிதமுறி என்ன மாற்றி எழுதணும். சரி, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த வர்க்கமூலம் 8 சுருக்கலாம். இந்த வர்க்கமூலம் 8ங்கிறத வர்க்கமூலம் 4 × 2 எழுதலாமா? இதை வர்க்கமூலம் 4 × வர்க்கமூலம் 2 எழுதி, இந்த 4 வர்க்கமூலம் 2 எழுதினோம்னா, இந்த வர்க்கமூலம் 8ங்கிறது 2 × வர்க்கமூலம் 2 சமம்ங்கிறது தெரியுது இல்லையா? இப்போது இதை சுருக்கினதை வச்சுக்கிட்டு இந்த எண்களை எடுத்து எழுதலாம். 16 × 2 × 2 இந்த வர்க்கமூலம் 8 பதிலாக இங்கே 2 × வர்க்கமூலம் 2 எழுதிக்கலாம். இப்போ இங்கே நம்ம கொஞ்சம் சுருக்கியிருக்கோம், ஆனால் இன்னும் விகிதப்படுத்தலை. பாருங்கள், பகுதியில் இன்னும் வர்க்கமூல உறுப்பு இருக்குது. இப்போது அடுத்து என்ன செய்யலாம்னா, இந்த தொகுதியில் இருக்க இந்த எண்களும் பகுதியில் இருக்க எண்களும் இன்னும் சுருக்கலாம்னு தோணுது. இந்த எண்கள்லாம் 2 வகுப்படுற எண்ணுன்னு தெரியுது இல்லையா? இங்கே 2 வகுக்கிறதுங்கிறது இந்த தொகுதியையும் பகுதியையும் 1/2 பெருக்கிறதுக்கு சமம். அதாவது 1/2 பெருக்கிறதுக்கு சமம். அப்போ 16 1/2 பெருக்குனா 8 ஆகும். இந்த 2 × 2 1/2 பெருக்குனா 2 ஆகும். இந்த 2 × 2 1/2 பெருக்கும்போது 2 ஆகும். இப்போது இந்த சுருக்கின எண்களை எடுத்து எழுதிக்கலாம். 8 × 2 2 அடுத்தது நம்ம விகிதப்படுத்த போகிறோம். எப்படி விகிதப்படுத்துறது? விகிதப்படுத்துறதுக்கு சுலபமான வழி, அதோட சிறந்த வழி என்னென்னா, பகுதியில் இருக்க இந்த வர்க்கமூல உறுப்பை தொகுதியோடையும் பகுதியோடையும் பெருக்கணும். அதாவது இந்த பகுதியில் இருக்க இந்த வர்க்கமூல உறுப்பை நம்ம விகிதப்படுத்தும் காரணின்னு சொல்கிறோம். இந்த விகிதப்படுத்தும் காரணியை தொகுதியோடையும் பகுதியோடையும் பெருக்கணும். அப்போ எப்படி எழுதலாம்? பெருக்கல் 2 × 2 எழுதலாமா? அப்போ என்ன ஆகுது பாருங்கள், பகுதியில் இது எப்படி மாறுது? இந்த வர்க்கமூலம் 2 × 2 நமக்கு 2 ஆகிடுமா? தொகுதியில் இருக்க இந்த உறுப்புகளை இந்த வர்க்கமூலம் 2 பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி இந்த 2 பெருக்கணும். அப்போ என்ன ஆகுது? 8 × 2 2 கிடைக்குது. இது இதுக்கு மேலே சுருக்க முடியுமான்னா, இந்த 8 2 வகுக்கலாம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 4 × 2 2 × 2 கிடைக்கும். இந்த கணக்குக்கான விடையை நம்ம இந்த மாதிரியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விகிதப்படுத்தி சுருக்கிறதுங்கிற இன்னொரு வழி இருக்கு இல்லையா? அந்த வழியில் இதே கணக்கை செஞ்சு பார்க்கலாமா? அப்போ நமக்கான கணக்கு 16 × 2 2 √8. இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? விகிதப்படுத்தணும். இப்போ விகிதப்படுத்தணும்னா, இந்த விகிதப்படுத்தும் காரணியை தொகுதியோடையும் பகுதியோடையும் பெருக்கணும். அப்போ என்ன ஆகுது? இந்த வர்க்கமூலம் 8 வர்க்கமூலம் 8 பெருக்கும்போது பகுதி என்ன ஆகும்? 8 ஆகிடும். இப்போ தொகுதியில் இருக்க இந்த எண்களை பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி பெருக்கணும். அப்போது 16 √8 2 √8 2 கிடைக்கும். இப்போ விகிதப்படுத்தியாச்சு, இப்போ சுருக்கணும். எப்படி செய்யலாம்? இந்த தொகுதியில் இருக்க எண்களும் பகுதியில் இருக்க எண்ணும்
ரெண்டால் வகுப்படுற எண்ணாக இருக்குது. அப்போ 16 ரெண்டால் வகுத்தா 8 ஆகும், 2 ரெண்டால் வகுத்தா 1 ஆகும், 8 ரெண்டால் வகுத்தா 4 ஆகும். இப்போ இதை எடுத்து எழுதி பார்க்கலாமா? 8 வர்க்கமூலம் 8 கூட்டல் வர்க்கமூலம் 8 எக்ஸின் அடுக்கு 2 வகுத்தல் 4. இப்போ இந்த கணக்குக்கான விடை கொண்டு வரத்துக்கு இது இன்னும் கொஞ்சம் சுருக்கணும். அப்போது என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, இந்த வர்க்கமூலம் 8 நம்ம ஏற்கனவே எப்படி பார்த்துருக்கோம், வர்க்கமூலம் 8 ரெண்டு பெருக்கள் வர்க்கமூலம் 2 சமம்னு பார்த்துருக்கோமா? அப்போ இந்த வர்க்கமூலம் 8 பதிலாக இதை 2 வர்க்கமூலம் 2 மாற்றி எழுதலாமா? இதையும் 2 வர்க்கமூலம் 2 மாற்றி எழுதிக்கலாமா? இப்போ பார்த்தோம்னா மறுபடியும் இந்த தொகுதியில் இருக்க எண்களும் பகுதியில் இருக்க எண்ணும் ரெண்டால் வகுக்கலாம்னு தெரியுது. அப்போ 2 ரெண்டால் வகுத்தா 1, இந்த 2 ரெண்டால் வகுத்தா 1, இந்த 4 ரெண்டால் வகுத்தா 2. இப்போ மறுபடியும் எடுத்து எழுதி பார்க்கலாம். 8 வர்க்கமூலம் 2 கூட்டல் வர்க்கமூலம் 2 எக்ஸின் அடுக்கு 2 வகுத்தல் 2. அப்போது இந்த கணக்குக்கான இதே விடை இந்த வழியிலையும் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, சரியா?